ஒரு பட்டி மண்டபத்துல கடைசியா பேசுறவ நிலைமையும், ஒரு பட்டி மண்டபத்துல கடைசியா பேசுறவ நிலைமையும், ஒரு கல்யாண வீட்டுல கடைசி பந்தியில சாப்பிட போனவ நிலைமையும் ஒண்ணு. எப்படி தம்பி புரிஞ்ச மக்கள் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த கடைசி பந்தியில சாப்பிடுறவ நிலைமைய பாத்திருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, தீஞ்ச பாயாசம், உளுந்த வடை. ஆனால் அதுலயும் ஏதாவது கிடைக்குமாங்கிற நம்பிக்கையோட சில பேர் அந்த பந்தியில உட்கார்ந்து இருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய நாட்டா மங்கலத்துல கடைசி பந்தியில் பரிமாறுகிற இந்த உணவு கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அமைந்திருக்கிற அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் அன்பு வணக்கங்களை முதற்கண் சொல்லி, நடுவரவர்களே, உதிரத்தில் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே, நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே, எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு. ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டாமங்கலத்துல சில சகோதரர்கள் பெரியவங்க நாற்காலியில் அமர்ந்திருக்காங்க, ஆனா பெரும்பாலானவர்கள் தரையில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா, ஆனா எனக்கு இவங்க தரையில் அமர்ந்த மாதிரி எனக்கு தெரியல, தானாய் வளர்ந்த அந்த மாரித்தாயின் மடியில் அமர்ந்திருப்பதை போல அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் பணிந்த வணக்கங்களையும் இனிய வாழ்த்துக்களையும் சொல்லி, உண்மையிலுமே அண்ணனை நீங்க வந்து விஜய் டிவியினுடைய கலக்கப் போவது யாரு சாம்பியனா மட்டும் பார்க்காதீங்க. இந்த எனக்கு தெரிந்து எங்கள் அணிக்காக மட்டும் நாங்க இதை சொல்லல, நிகழ்ச்சிக்காக மட்டும் சொல்லல, எந்த மேடையாக இருந்தாலும், அது கம்பன் கழகமா இருந்தாலும் சரி, காமெடி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, பேராசிரியர் பழனினா அதற்கு ஒரு தனி முத்திரை இருக்கும், ஒரு கைதட்டல் கொடுங்க. அன்பண்ணனுடைய வாழ்வும் வாக்கும் அந்த மாரித்தாயின் அருளால் சிறக்க வேண்டும், நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதலையும் சொல்லி, என்ன மக்கள் உண்மையிலுமே சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நடுவரவர்களை எல்லாம் கைதட்டினீங்க பாருங்க, அதுதான் பெருமை. எதுக்காக கைதட்ட சொல்றதுன்னா, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாருக்காகவும். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. அழகு, என்ன அழகா பாருங்க, இளைஞர்கள் பெரியவர்கள் பெண்கள் எல்லாம் கைதட்டுறாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன கேள்வி, நீதிபதி கிட்ட கேட்க மாட்டேன், ஆனா அண்ணங்கிற முறையில் உங்ககிட்ட கேக்குறேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், கைதட்டல் கொடுங்க. இதுதான் நடுவருக்கான அழகு. நீங்க சொல்றீங்களாமா, சொல்லுங்கம்மா. சாவணுமா? உங்க வாயில எல்லாம் நல்ல வார்த்தை வராதாமா? மூஞ்ச பார்த்தா செத்துருவான். நான் கேக்குறேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன கேளு? சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்லம்மா. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நல்லது செய்யாட்டி கூட பரவாயில்ல, இன்னும் ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும். எது தெரியுங்களா? இந்த மாதிரி நாட்டாமங்கல மாதிரி நல்ல மண்ணில் உறவுகளோடு பார்த்து ஒரு நிகழ்ச்சியை ரசிக்கிறதே வாழ்க்கையில சொர்க்கம் அப்படின்னா, இதையும் நம்ம அன்பான இசைஞானி ஒரு பாட்டுல கொடுத்தாரு. கணவனா மனைவியா? நான் கேக்குறேன், ஆண்களுக்கு எங்கனே பாஸ்ங்கற பொறுப்பு கொடுக்கறாங்க? யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு எங்க பெருந்துறையில ஒரே ஒரு விளம்பரம் செஞ்சிருந்தான், பார்த்து பதறி. என்ன விளம்பரம்? இந்த தமிழ்நாடு அரசு அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இணைய சேவை. ஆமா, பாத்திருக்கீங்களா? குடும்ப தலைவர் மாற்றம் செய்யப்படும், பெயர் மாற்றம் செய்யப்படும் போடுகிறார். குடும்ப தலைவரே மாற்றம் என்ன? உண்மையா சொல்ல நடுவரவர்களே, அவங்க நிறைய ஒரு வார்த்தை சொன்னாங்க, நேரத்தின் அருமைங்கிறதே அவங்க சொன்னதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். என்ன சொன்னாங்கம்மா? நல்லா கேட்டுங்க ஐயா, நல்லா கேட்டுங்க. பிரசவ வழியை விட கொடுமையானது ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. சத்தியமா இல்ல, கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நான் மறுக்க மறுக்கல, பிரசவ வழிய விட கொடுமையானது எந்த வழி கிடையாது. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, என்ன சொன்னாங்க? அப்படி அப்படி நிறை மாத கர்ப்பிணிய வில் மாதிரி வளைச்சு அவங்க தண்டு வடவட ஒரு ஊசியை போடுவாங்க. இல்லைன்னு நான் மறுக்கல, அதுவும் ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தை எடுக்கணும்னா அந்த அனஸ்தீசியம் அப்படிதான் கொடுப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, அது கொடுமை தான். ஆனா அதை விட ஒரு கொடுமை இருக்கு, என்ன தெரியுமா? என்னது?
உள்ள அனுமதிச்சிருக்கிற தன் மனைவிங்கிற உசுரும் அந்த மனைவிங்கிற உசுருக்குள்ள வளர்ற இன்னொரு உசுரும் நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு புருஷன் ஹாஸ்பிட்டல் வராண்டாவையே அளந்து விட்டுமானே அவனுடைய வாழ்க்கை வாழ்ந்து பார்த்திருக்கீங்களா? நான் கேக்குறேன், பாத்திருக்கீமா? நடுவர் அவர்களே, இவங்களுக்காவது மயக்க ஊசி போட்டு அந்த குழந்தை பேரு நடக்குது, ஆனா எந்த மயக்கமும் இல்லாம ஒரு ஆண்மகன் தவிப்போட வாழ்ந்துட்டு இருக்கானே, அந்த ஆண்மகனுக்கு ஒரு நல்ல கை தட்டி கொடுங்க. ஒரு காலத்தில் எல்லாம் தாய்மார்களுக்கு சொல்றேன், குழந்தை பேர் எதுவா இருந்தாலும் மருத்துவமனையில் போய் பிரசவத்துக்காக மனைவியை சேர்த்தா என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டது ஒரு காலம், எவ்வளவு ஆகுமோன்னு கவலைப்படுறது இன்றைக்கு ஒரு காலமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஆண்கள் பிக் பாஸா இல்லையாங்கறத நீங்க முடிவு பண்ணி பண்ணுங்க. இன்னும் சொல்றேனே, இதே சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் வாங்க, சில நாய்க்கமட்டி பைபாஸ் வாங்க, சேலம் பஸ் ஸ்டாண்டு போங்க, சாக்கடைக்கு பக்கத்துல ஆட்டோவை நிறுத்திட்டு அந்த சீட்ல நீங்க என்னமா பிரசவத்துல குனிஞ்சிருந்தீங்க, ஒவ்வொரு நாளும் கூணி குறிய அந்த பின் சீட்ல படுத்துட்டு ஏதாவது ஒரு சவாரி வந்தா ஒரு 100 or 50 சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அந்த கொசுக்கடிக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? நான் சத்தியமா சொல்லுங்க, நைட்ல 50 or 100 கிடைக்கிற அந்த ஆட்டோக்காரர் கூட என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமாண்ணே? பிரசவத்துக்கு இலவசம் எழுதி வச்சிருக்கானே, எந்த மருத்துவமனையில எழுதி வச்சிருக்கானு சாதாரணமான உழைப்பாங்க. எங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுங்க, இன்னும் இரவும் ஓட்டணுமான அந்த ஓட்டக்கூடிய தொழிலாளிகள்ட்ட கேளுங்க, அந்த சொன்ன சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உழைச்சது தம்பி, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, என் வீட்டுக்காக, ஆனா இரவு கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்து இப்படி ஓட்டும் போது ஒரு 400-500 கிடைக்கும் செலவு போக, அது எதுக்கு தெரியுமா? என் குழந்தைகள் நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு அது உதவுமே அப்படிங்கிற வாழுகிற இந்த ஊர்ல கைரேக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா எதை நம்பணும்னு சொன்னா தெரியுங்களா? அண்ணல் அம்பேத்கர் குறித்து சொன்னீங்க, சத்தியமா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒவ்வொரு இதயமும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பெயர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, சுதந்திர இந்தியா 1947 August 15 உங்களுக்கு தெரியாத வரலாறா? நள்ளிரவில் பெற்றோம் சுதந்திரம். அந்த நேரத்தில் ஒருத்தர் போனாரு, எல்லா தலைவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நேரு உறங்கிக் கொண்டிருந்தார், காந்தி உறங்கிக் கொண்டிருந்தார், வல்லபாய் பட்டேல் உறங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒருவருடைய வீட்டினுடைய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டே இருந்தது. யாருடைய வீடுன்னு கேட்டா அண்ணல் பி ஆர் அம்பேத்கருடைய வீடு அங்க ஒளிர்ந்து கொண்டிருந்தது. பார்த்தா மனுஷன் புத்தகத்தை திறந்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இந்தியா விடுதலை பெற்று விட்டது என்பதற்காக நீங்கள் இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறீர்களே அண்ணலே கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, அவர்களின் மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், விழித்து விட்டார்கள், ஆகவே அவர்கள் தூங்குகிறார்கள். என் மக்கள் இன்னும் விழிக்க வேண்டும் என்றால் நான் இன்னும் விழித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்னா சத்தியமாக சொல்லுகிறேன், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் வாழ்க்கையில ஒரு நல்ல தலைவனுக்காக சிலை எடுத்து மாலை எல்லாம் அணிவித்து ரொம்ப பெருமையா இருந்தது உண்மையிலுமே. ஆனா நான் கேட்கிறேன், பிக் பாஸ் அப்படிங்கறது நிறைய சொன்னீங்களே, ரெண்டே விஷயம்தான் ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும். சத்தியமா சொல்ற நடுவர் அவர்களே, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நீங்க பெண்கள்ட்ட பல சின்ன குறைபாடுகள் என்ன தெரியுமா? என்ன குறைபாடு? அவங்க வீட்டு சொந்தத்தை நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டு சொந்தத்தை நினைக்கிறாங்களா? வாய்ப்பே அவங்க சொந்தக்காரங்க வரட்டும், மட்ட நோட சொல்லு. நம்ம வீட்டுக்காரன் எவனாவது வரட்டும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, மட்டமான சோறு போடுறீங்க. யோசி யோசி, இது என்ன வாழ்க்கை? இது நம்மள பெத்த அப்பனா தாள பார்த்து என்னைக்காவது மாமா கூப்பிட்டுருக்கா? அத்தை உங்க உங்க
டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திறந்ததை மறுபடியும் அடைச்சிருங்க. சந்தோஷமா தெரியுற வீட்டுல உண்மையா சொல்றேன், வாரியார் என்கிற சமய தத்துவ அற்புதமான அந்த மனிதன் தான் சொன்னான், ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்றுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர்களே, ஆறி போன காஃபியும் கசப்பத்தான் தரும் குடிக்கும் போது, அன்பு இல்லாத மனைவியும் வாழ்க்கையவே கசப்பாக்கி விடுவாள் அப்படின்னு சொன்னா, அதைத்தான் கண்ணதாசன் சொன்னா. அதையே நீங்க தீர்ப்பா எழுதுங்க. என்ன தெரியுமா சொன்னாரு, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கரங்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்து இறைவன் கொடியவனியோ, இறைவன் கொடியவனீ. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்குரிடம் வேண்டும், அங்கே எனக்குரிடம் வேண்டும். ஒரு காலத்தில் நாம வாழ்ந்த வீடுகள் உடைந்த வீடுகள், ஆனால் உடையாத குடும்பங்கள். இன்றைக்கு உடையாத வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உடைந்த குடும்பங்களாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு காரணம் பெண்களினுடைய பொறுப்பில்லாத அந்த பல செயல்கள் என்று சொல்லி நடுவரவர்களே, நல்ல நிகழ்வினை எப்படி கேட்க வேண்டும் என்கிற நாகரீகத்தோடு கேட்ட நாட்டாமங்கலம் மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.